அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சயின்ஸ் வித் சாம், அறிவியல் அறிவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு E=mc², உலகின் மிக புகழ்பெற்ற சமன்பாடு, தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷன் E=mc² பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின இரண்டு வீடியோல ரிலேட்டிவிட்டி, சார்பியல் கோட்பாடு எப்படி ஆரம்பிச்சது, அதோட ஈக்குவேஷன் டைம் டயலேஷன் எப்படி டைம் ஒரு ஆளுக்கும் இன்னொரு ஆளுக்கும் மாறுது, ரெண்டு ஹீரோ ஒரு வில்லன் வச்சு பண்ணோம், அதோடைய தொடர்ச்சியா தான் ஐன்ஸ்டீன் என்ன பண்றாரு, இந்த E=mc² அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கிறாரு. இது எல்லாமே நடந்தது பாத்தீங்கன்னா 1905. இந்த ரிலேட்டிவிட்டியை தொடர்ந்து வர்றதுனால இந்த ஈக்குவேஷனையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் ஏற்கனவே இதே மாதிரி டாபிக்ல நிறைய வீடியோ தமிழ்ல ஆங்கிலத்துல எல்லா மொழிகளிலும் இருக்கும். ஏன்னா அவ்வளவு மிக புகழ்பெற்ற இது ஒரு சமன்பாடு. ஆனாலும் அந்த வீடியோக்கள்ல சில விஷயங்கள்ல தவறாவே சொல்றாங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொன்ன மாதிரிதான், நம்ம ரொம்ப தமிழ்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு சயின்ஸ் சேனல்ல கூட அந்த E=mc² ஒரு வெடி வெடிச்சிச்சுன்னா அந்த வெடி வந்து என்ன பண்ணுது, ஒளியின் வேகத்துல போகுது. அதனாலதான் சி வெலாசிட்டி ஆஃப் லைட்டை தூக்கி ஒளியின் வேகத்தை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் ஐன்ஸ்டீன் போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. அது மிக மிக தவறு. அதனால அந்த கிளாரிட்டி கிடைக்கட்டும். அதனால உண்மையான ஈக்குவேஷனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஈக்குவேஷனையும் நீங்க மேத்தமெட்டிக்கலா டிரைவ் பண்ணலாம். இந்த ரிலேட்டிவிட்டி ஈக்குவேஷன்ல நான் டைம் டைலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் வந்தது, அந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் E=mc² டிரைவ் பண்ணாரு. இந்த டிரைவேஷனா நான் அதுக்கு இதுக்கு அடுத்த வீடியோ இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோல நான் போறேன். இன்னைக்கு அந்த வீடியோடைய அந்த இந்த சமன்பாடுடைய உண்மையான அர்த்தம் என்ன, ஏன் மற்றவங்க இதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத தான் நான் கரெக்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதனால இந்த வீடியோவில் இந்த E=mc² உண்மையான அர்த்தம் என்ன, எதனால இது இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோட நோக்கம். இந்த வீடியோ இந்த இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப ஃபேமஸு. நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க, அறிவியல் பிடிக்கிறவங்க பிடிக்காதவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E=mc². ஏன் அப்படின்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குது, காம்பாக்டாக இருக்குது. நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் இது இருக்கும். ஏதாவது ஒரு காஃபி கப்பில் கூட இன்றைக்கி இருக்குது, டிஷர்ட்ல இருக்க அந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஈக்குவேஷன் தான் E=mc². சரி, என்னதான் அப்படி ஐன்ஸ்டீன் முன்னாடி பண்ணாரு, என்ன அப்படி புதுசா இதுல என்னதான் பண்ணாரு அப்படின்னா, ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஒரு கிரிக்கெட் பந்து இருக்கு, சும்மா கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னா அந்த பந்தை நீங்க தூக்கி பாக்குறீங்க, அந்த பந்துக்கு வந்து நிறைய இருக்கு, டெஸ் மேஸ் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கு ஆற்றல் கிடையாது. ஏன், அது சும்மா இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆற்றல்னா அது வேகமா போகணும். அதே பந்தை நீங்க என்ன பண்றீங்க, பவுலிங்ல வேகமா போறீங்க. அந்த பவுலிங்ல போகும்போது என்னது, வேகமா போட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ஆற்றல் இருக்கு. இதுதான் நம்ம இப்போ வரைக்குமே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அப்போ ஒரு பந்து சும்மா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நிறைய இருக்கு, ஆற்றல் இல்லை. அதே பந்து வேகமா நான் தூக்கி போட்டேன் அப்படின்னா அதுக்கு நிறையும் இருக்கு, ஆற்றலும் இருக்கு. அந்த ஆற்றல்னாலதான் என்னது, ஒரு பேட்ல பட்டா பேட் உடையுது, இல்லைன்னா ஸ்டம்ப்ல உடையுது, கண்ணாடியில போட்டா கண்ணாடி உடையுது. ஏன் அப்படின்னா இந்த பந்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. எப்ப ஆற்றல் இருக்கு, அதை தூக்கி போட மட்டும்தான். ஆனா சும்மா அதே பந்து சும்மா உட்காந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஆற்றல் இல்லை, ஆனா அதுக்கு நிறை இருக்கு. அதனாலதான் பிஃபோர் ஐன்ஸ்டைன் இட் ஹாஸ் மாஸ் பட் நோ எனர்ஜி, ஆஃப்டர் ஐன்ஸ்டைன் என்ன சொல்றாரு, இல்லை இல்லை, மாஸ் அண்ட் எனர்ஜி ஆர் நாட் செப்பரேட், நிறையும் ஆற்றலும் தனித்தனி கிடையாது, இரண்டும் ஒன்றுதான், ஆனா இரண்டு வகையான பரிணாமங்களை நம்மளுக்கு தெரியுது, ஆனா இரண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் சொல்றாரு. ஸோ ஐன்ஸ்டைனுக்கு முன்னாடி, ஐன்ஸ்டைன் முன்னாடி வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ, அதுக்கு முன்னாடி என்னன்னா ஒரு பந்து தூக்கி போடும்போது அந்த மேஸோடய சேர்ந்து எனர்ஜி ஹாஃப் mv² சொல்லுவாங்களா, நீங்க வேகமா போட்டீங்கன்னா அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, இந்த மேஸ் என்ன பண்ணுது, அதுக்கு ஆற்றலை சேர்த்து கொண்டு போகுது. நீங்க தூக்கி போடும்போது தான் என்ன பண்ணுது, இந்த நிறை என்ன பண்ணுது, அந்த வேகத்தோட சேர்ந்து ஆற்றலை கொண்டு போகுது. இட் கேரிஸ் சம் எனர்ஜி, இது வந்து ஆற்றலை கொண்டு போகுது. நீங்க ஒரு ஆள் வந்து நம்ம மேல முட்டுறோம் அப்படின்னா சும்மா உட்காந்துருந்தானா அவன், நம்மளுக்கு மேல அந்த எனர்ஜி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். அதே ஆள் வேகமா வந்து விட்டுனா நம்மளுக்கு அந்த ஆற்றலை நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப அவன் வரும்போது என்ன பண்றான், அவன் ஆற்றலையும் சேர்ந்து கொண்டு வந்து நம்மளை வந்து தாக்குறான் அப்படின்றதுதான் ஐன்ஸ்டீனுக்கு முன்ன வரைக்கும் நம்பிக்கை. ஆனா ஐன்ஸ்டீனுக்கு அப்புறம் என்னன்னா, நிறைய என்ன ஆற்றல் தான், அது நகலுது நகலாதது, சும்மா இருக்கு படுத்திருக்கு, அதெல்லாம் வேறையே கிடையாது. மாஸ் டஸ் நாட் கண்டெயின் எனர்ஜி, மாஸ் இட்செல்ஃப் இஸ் எனர்ஜி, நிறை என்பதே ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஐன்ஸ்டீன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பந்து சும்மா இருக்கு கிரவுண்ட்ல, சும்மா படுத்திருக்கு, ஒண்ணுமே இல்லை, சும்மா தான் இருக்கு பந்து அப்படின்னா அந்த பந்துக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல் எவ்வளவு, சும்மா இருக்க பந்துக்கு ஆற்றல் எவ்வளவு, அந்த ஆற்றல்ல நீங்க ஒரு காரை 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல 5000 வருஷம் வரைக்கும் ஓட்டலாம், அவ்வளவு ஆற்றல் இருக்கு ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட் பந்துல. அப்ப இந்த மாதிரி ஆற்றல் எல்லாம் நம்மளால ஏன் எடுத்துக்க வரும்ல, அப்ப ஒரு பந்தை வச்சே நம்ம ஒரு 5000 காரை ஓட்ட முடியுமா அப்படின்னா ஓட்ட முடியல. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஐன்ஸ்டீன் யாரு, இந்த இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது ஐன்ஸ்டீன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 25-26 வயசு உள்ள ஒரு வெரி வெரி யங் ஃபேமிலி மேன். அவருக்கு குடும்பம் இருந்தது, குழந்தை இருந்தது, ரொம்ப ரொம்ப கம்மியான வயசு தான். அவர் வந்து ஒரு பேட்டன்ட் ஆஃபீஸ்ல ஒரு கிளார்க்கா இருக்கார், ஒரு சாதாரண குமாஸ்தா வேலை, ஒரு அசிஸ்டன்ட் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதை படிச்சு செக் பண்ணுவார், எக்ஸாமின் பண்றவர், கரெக்டா எழுதிருக்காங்களா தப்பா எழுதிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு கிளார்க்கு வேலை தான்.
அந்த எக்ஸாமினர் வேலை பார்க்குறாரு, யாருக்குமே தெரியாது. அறிவியல் துறையில் இருக்க யாருக்குமே ஐன்ஸ்டீன் யாரு, சுவிட்சர்லாந்தில் இவர் யாரு அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அவர் பாட்டுக்கு இருக்காரு. இப்போ வந்து இவர் எல்லாமே தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், கற்பனையிலேயே செயல்முறை பண்ணி சில நேரங்களில் ஆராய்ச்சியாக யோசிச்சு அந்த மாதிரி ஆராய்ச்சி கட்டுரையில் எழுதுறது ஐன்ஸ்டீன். அவருக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அந்த நண்பர்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நான் முந்தின ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மைக்கேல் பெசோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர், அவர் கூட அவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தாட் ப்ராசஸில் வரும்போது 1905 நான்கு முக்கியமான ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கிறாரு. அந்த நான்கு ஆய்வு கட்டுரையுமே மிக மிக புகழ்பெற்ற ஒரு புரட்சியான ஆய்வு கட்டுரைகள். அதில் ஒரு ஆய்வு கட்டுரை தான் அவர் நோபல் பரிசு கிடைச்சது கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு அப்புறம். அதில் வந்து தான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஒரு ப்ரௌனியன் மோஷன் சொல்கிறாரு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான் நோபல் பரிசு கிடைச்சது. அதில் ஒரு ஆய்வு கட்டுரை, அதில் ஒரு முக்கியமான ஆய்வு கட்டுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா E=mc². தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சார்பியல் கோட்பாடு பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை ஜூன் மாதம் அனுப்பிச்சு வைக்கிறாரு. சரி, அந்த ஆய்வு கட்டுரை அனுப்பிச்சு வச்சாசில் எல்லாமே முடிஞ்சிச்சான்னு நினைக்காம அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை பற்றியே யோசிக்கிறார். யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த ஜூனில் நான் வந்து அனுப்புனேன் ஒரு ஆய்வு கட்டுரை, அதோட தொடர்ச்சியாக என்ன எனக்கு வந்து இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்குது. செப்டம்பர்ல இன்னொரு பேப்பர் போறாரு, ஜூனுக்கு அப்புறம் என்னது, ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 3 மாசத்துக்கு அப்புறமா இன்னொரு ஆய்வு கட்டுரை சொல்றாரு. நான் ஜூன்ல ஒரு ஆய்வு கட்டுரை அனுப்பினேன்ல சார்பியல் கோட்பாடு, அதோட தொடர்ச்சி எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு, அது சரியா தப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் அவருடைய ஆய்வு கட்டுரை 1905. மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 பக்கம் தான், 639 பக்கத்துலேருந்து 643 பக்கம் தான். நீங்க அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா டைட்டில் ஒரு குவெஸ்டின் மார்க் இருக்கு, கேள்விக்குறி. அவருக்கு தெளிவா தெரியல, எப்போ நான் ரிலேட்டிவிட்டியிலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சேன் பா, அந்த ஈக்குவேஷன் புதுசாக இருக்குது, அந்த ஈக்குவேஷனை வச்சு பார்த்தா எனக்கு ஒரு விடை கிடைக்குது, அந்த விடை சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீனுக்கே தெரியலை. அதனால ஒரு கேள்விக்குறியோட தான் அந்த ஈக்குவேஷன் அந்த பேப்பர் அந்த ஆய்வு கட்டு எழுதுறாரு. அந்த பேப்பர் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டஸ் தி இனர்ஷியா ஆஃப் எ பாடி டிபெண்ட் அப்பான் இட்ஸ் எனர்ஜி கான்டென்ட். ஒரு பொருளின் இனர்ஷியா, இனர்ஷியானா நிறை, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நான் ஐன்ஸ்டீனை பற்றி நான் பேசுகிறேன், ஐன்ஸ்டீன் எழுதுனதை நான் பேசுகிறேன். அந்த பூரிப்போட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இப்பொழுதுமே அறிவியல் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். ஐன்ஸ்டீன் எழுதுறாரு, டஸ் த இனர்ஷியா ஆஃப் அ பாடி, ஒரு பொருளின் நிறை எதை பொறுத்து இருக்கு, அதனுடைய ஆற்றலை பொறுத்து இருக்கிறதா. நம்ம இப்போ வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் E=mc²னா, ஒரு பொருளின் ஆற்றல் அதனுடைய நிறையை பொறுத்து இருக்கிறதா. இதுதான் E=mc². நீங்கள் ஒரு சின்ன பொருள் எடுத்தீங்கன்னா யோ இதுக்கு நிறைய இருக்கியா, யோ இந்த நிறையிலேருந்து ஆற்றல் ப்ரொடியூஸ் ஆகுங்க அப்படின்னு தான் நம்ம என்ன நினைக்கிறோம். ஆனா ஐன்ஸ்டீன் என்ன பண்ணனா அதை அப்படியே தலைகளா நினைக்கிறாரு, ஒரு பொருளினுடைய நிறை அதனுடைய ஆற்றலை பொறுத்து இருக்கிறதா, ஒரு பொருளுடைய ஆற்றல் அதை நிறைய பொறுத்த இருக்கிறதா. பிளீஸ் ரிமெம்பர், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐன்ஸ்டீன் சொன்னது E=mc² கிடையாது, அவருடைய கட்டுரையில எழுதுனது E=mc² கிடையாது. அவர் முழுக்க முழுக்க எதை பத்தி யோசிக்கிறதுன்னா ஆற்றலை பற்று மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ஆற்றல் இருந்து நிறை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதனால தான் அவருடைய பேப்பரே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பருடைய கடைசி இந்த பேப்பர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேக்ஸ்வெல்லை பற்றி பேசுகிறாரு, அதுக்கப்புறமா பிரின்சிபல் ஆஃப் ரிலேட்டிவிட்டி, இதுதான் நான் முன்னாடியே நான் சொன்னது சார்பியல் கோட்பாடை பற்றி பேசி இதை தொடர்ச்சியாக அந்த பேப்பர் வருது. நீங்கள் இந்த ஆய்வு கட்டுரை நீங்கள் முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் நீங்கள் இன்டர்நெட்டில் படித்து பாருங்கள், இல்லைனா எனக்கு இமெயில் கூட அனுப்பிச்சுங்க, நான் உங்களுக்கு ஆய்வு கட்டுரை அனுப்பிச்சு விட்றேன். இதில் கடைசியாக அந்த 3வது பக்கத்தில் என்ன வருதுன்னா இந்த ஈக்குவேஷன் வருது, இதுதான் அந்த பேப்பர்லேருந்து ஈக்குவேஷன், K₀ - K₁ (Capital L - Capital V²)² / 2. என்னடா இதில் E=mc² இல்லையே, நீங்கள் அந்த பேப்பரை பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எங்கடா இதில் ஈயும் இல்லை எம்மும் இல்லை சியும் இல்லை எப்படா அப்படின்னா, இந்த எல்லு தான் என்னது எனர்ஜி, இ இந்த கேபிட்டல் வி தான் என்னது ஸ்பீட் ஆஃப் லைட், நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணுற ஈக்குவேஷனில் இது பேர் சி. இந்த கேன்றது என்னது கைனட்டிக் எனர்ஜி, இந்த கைனட்டிக் எனர்ஜி நம்மளுக்கு என்ன தெரியும் ஃபார்முலா ½mv². இதை யூஸ் பண்ணி நான் எழுதுறேன், இப்போ இந்த கைனட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் ½mv² போகிறேன், இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன், இந்த V²ம் இந்த V²ம் கேன்சல் ஆயிருது, 2 × 2 கேன்சல் ஆயிருது, இதுக்கப்புறமா என்னது M=L/V². இதுதாங்க அவர் எழுதின ஈக்குவேஷன், M=L/V². இதுல இருந்து நம்ம மாத்தணும்னா என்ன ஆகும், எல்லுக்கு அவர் என்ன பேரு கொடுத்துருக்காரு ஐன்ஸ்டீன் எல்லுன்னு கொடுத்துருக்காரு எனர்ஜிக்கு, நம்ம எல்லுக்கு பதிலாக என்ன பண்றோம் ஈன்னு எழுதுறோம், கேபிட்டல் விக்கு பதிலாக என்ன பண்றோம் சீன்னு எழுதுறோம். இந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான டெக்னிக் இருக்கு, அது இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷனுடைய சாராம்சம் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நீங்க எடுத்துனீங்கன்னா E=mc². இந்த E=mc² நம்ம இன்னைக்கு தேதியில் நம்ம பார்க்கும்போது என்னது, ஒரு நிறையிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆற்றலை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆற்றலை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு, ஒரு பொருளின் நிறை அதனுடைய ஆற்றலை பொறுத்து இருக்கிறதா, அதுதான் அவருடைய டைட்டில் சொல்லுது, டஸ் தி இனர்ஷியா ஆஃப் பாடி டிபெண்ட் அப்பான் இட்ஸ் எனர்ஜி கான்டென்ட். அதுல ரொம்ப அருமையா கடைசியில் ஒரு சென்டென்ஸ் வருது, The mass of a body is a measure of its energy content. நீங்க நினைச்சு பாருங்க, இதுதான் நான் சொல்றேன், ஒரு எனர்ஜி இட் டிபெண்ட்ஸ் நாட் ஆன் த மேஸ்ன்னு சொல்லல, ஒரு ஆற்றல் அதனுடைய நிறையை பொறுத்துன்னு சொல்லல, அது அப்படியே உல்டாவா சொல்றாரு, ஒரு பொருளின் நிறை
என்னுடைய வெயிட் எதை பொறுத்து இருக்கு, என்னுடைய எனர்ஜி கான்டென்ட்டை பொறுத்து இருக்கா, என்னுடைய ஆற்றலை பொறுத்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அப்ப நீங்க போய் ஒரு வெயிட் பாக்குறீங்க, தம்பி எனக்கு 70 கிலோவா 80 கிலோவா தெரியலன்னா அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய நிறையை நீங்க அளக்கல, நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய ஆற்றலை நீங்க அளக்குறீங்க. அதுதான் ஐன்ஸ்டீன் சொல்றது. The mass of a body is a measure of an energy, measure of its energy content. இது ஐன்ஸ்டீன் சொல்றாரு. இதே ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த எல் சொல்றாரு பாருங்க, எனர்ஜி சேஞ்சஸ் பை எல். அப்படின்னா என்னது, எல் தான் இ. The mass changes by a sense of L by 9 into 10. இது என்னடா நம்பரு அப்படின்னு பார்த்தா இந்த நம்பர் தான் என்னது, வெலாசிட்டி ஆஃப் லைட். இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஏங்க 9.10^20 போறோம்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட் நம்மளுக்கு இன்னைக்கு தேதியில் என்ன தெரியும், 3×10^8 மீட்டர் பெர் செகண்ட், அதாவது 300,000 km/s. அன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐ யூனிட்ஸ்லாம் கிடையாது, அதனால சென்டிமீட்டரில் தான் சொல்கிறாங்க. சென்டிமீட்டரில் சொல்லும் போது என்ன, 3×10^10. 3×10^10 நீங்கள் ஸ்கொயர் ஆகிட்டீங்கன்னா 9×10^10. இதுதான் என்ன பண்ணுது, இந்த ஈக்குவேஷன்ல வருது 9×10^20. இதுக்கப்புறமா அவர் எழுதுறாரு, அவரே சொல்றாரு, பெர்ஹாப்ஸ் இட் வில் ப்ரூவ் பாசிபிள் டு டெஸ்ட் தியரி. நம்ம இந்த கோட்பாடே நம்ம பரிச்சய பண்ணலாம், நம்ம டெஸ்ட் பண்ணலாம். எதை வச்சு டெஸ்ட் பண்ணோம், ஹூஸ் எனர்ஜி கான்டென்ட் இஸ் வேரியபிள் டு ஹையர் டிகிரி. எல்லாத்துக்குமே எனர்ஜி மாறுது. இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எனர்ஜி குறையுது, ஏன்னா என்னுடைய ஆற்றலை கொடுக்குறேன் அப்படின்னும் போது என்ன பண்ணுது, என்னுடைய நான் நிறைய நான் லூஸ் பண்றேன். ஆனால் அந்த எனர்ஜி என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப கம்மி, என்ன உங்களால் அளக்க முடியாது. அதனால அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, நீங்க ரேடியம் சால்ட்டை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா ஒருவேளை உங்களால கண்டுபிடிக்க முடியும். நீங்க நினைச்சுக்கோங்க, ஐன்ஸ்டீன் வந்து முழுக்க முழுக்க தியரியில பேசுறாரு, மேத்தமெட்டிக்ஸ்ல பேசுறவர், அவருக்கு ஆராய்ச்சி போய் லேப்ல போய் இந்த சால்ட் எடுத்து கலக்குறது இதெல்லாம் தெரியாது. இவர் சஜஷன் கொடுக்குறாரு, என்னுடைய கணிதம் அதனுடைய நிறை அதனுடைய ஆற்றலை பொறுத்து இருக்குன்னு சொல்லுது. இந்த ஆற்றலை பொறுத்து எவ்வளவு குறையுது, ஒரு ஆற்றல் குறைஞ்சிச்சுன்னா அதனுடைய நிறை இவ்வளவு குறையுது அதனுடைய நிறை. இந்த நிறையை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ரேடியம் சால்ட்டை எடுத்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, நிறைய பேர் நீங்க ஐன்ஸ்டீன் எழுதுனதை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பே உங்க வாழ்க்கையில கிடைச்சிருக்காது. இதுதாங்க ஐன்ஸ்டீன் எழுதுனது. எப்பொழுதுமே நீங்க அறிவியல் படிக்கும்போது, நீங்க இப்ப திருவள்ளுவர் எழுதின திருக்குறளை படிக்கும்போது, நீங்க திருக்குறள் நினைச்சீங்கன்னா திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காருப்பா, ஒரு நம்மளுடைய தாய்மொழியில் எழுதியிருக்காரு அப்படின்னும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய ஒரு பூரிப்பு கிடைக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நீங்க ஐன்ஸ்டீனை பத்தி படிக்கும்போது, நீங்க உலகின் மிக மிக புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியை பத்தி படிக்கிறீங்க, அவர் எழுதினதை படிக்கிறீங்க அப்படின்னும் போது இட் கிவ்ஸ் ஏ ஹாப்பினஸ். எனக்கு வந்து ஐன்ஸ்டீனை பத்தி வாசிக்கும் போது ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய ஆளை பத்தி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு அந்த பூரிப்பு இருந்துட்டே இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டோடய நீங்க இந்த பேப்பர் எடுத்து நீங்க வாசிங்க, புரியுதோ புரியலையோ நீங்க திருப்பி திருப்பி வாசிங்க, இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஐன்ஸ்டீன் எழுதினது, அந்த ஐன்ஸ்டீன் சொன்னது இதுதான். ஸோ நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தா சீன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சீ நிறைய பேர் சொன்னாங்க ஐன்ஸ்டீன் தான் இதை மாத்திட்டாரு. ப்ளீஸ் ரிமெம்பர், ஐன்ஸ்டீனுடைய கணிதம் ஐன்ஸ்டீனுடைய பேப்பரில் சீன்ற வார லெட்டரே கிடையாது, அவருடைய எழுதின ஒரிஜினல் ஆர்டிக்கலில் சீன் கிடையாது. சீன் அப்படின்னா பின்னாடி தான் கொண்டு வந்தாங்க. சீனை செலரிட்டஸ், செலரிட்டிஸ்னால் லட்டினுடைய மொழியில் ஸ்விஃப்ட்னஸ், மிக மிக ரொம்ப ஸ்பீடாக அப்படி போகிறதுக்கு அப்படின்னா என்னன்னா அது பேர் வந்து சீன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த E=mc² வந்தது, ஐன்ஸ்டீன் E=mc² சொல்லலை. அப்போ நம்ம இதை தமிழில் புரிஞ்சுக்கிறது என்ன, ஒரு நிறையில் இருந்து எவ்வளோ ஆற்றல் பெறலாம் என்பதை விட, இதுதான் நம்ம இன்னைக்கு தேதியில் புரிஞ்சுக்கிறது, ஒரு எனர்ஜியிலிருந்து எவ்வளோ, ஒரு மேஸ்லேருந்து எவ்வளோ எனர்ஜின்னு புரிஞ்சுக்கிறதை விட, ஒரு ஆற்றலில் இருந்து எவ்வளவு நிறையை பெறலாம் என்பதே ஐன்ஸ்டீன் சொன்னது. த மேஸ் ஆஃப் அ பாடி இஸ் அ மெஷர் ஆஃப் இஸ் எனர்ஜி கான்டென்ட். ஒரு ஆற்றலில் இருந்து இவ்வளோ ஆற்றல் இருந்து இவ்வளோ மெஷர் இருக்கு, மெஷர் பண்ணால் அதுக்கு மேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது ஐன்ஸ்டீன். சரி, இது எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுன்னா, இது வந்து 1905 எழுதுறாரு, நிறைய பேர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, நிறைய பேருக்கு அப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கிறதே தெரியாது, ஐன்ஸ்டீன் யாருன்னு தெரியாது. அவர் வந்து ஐன்ஸ்டீன் எப்போ ஃபேமஸ் ஆகிறாருன்னா, ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி 1916 அப்புறம் 19 கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஐன்ஸ்டீன் ஃபேமஸ் ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் 22 அவருக்கு நோபல் பரிசே கிடைக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐன்ஸ்டீனோட E=mc² பெரிய பிரபலமாகவே இல்லை. எப்போ அது பிரபலமாச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும், அணுகுண்டு. ஹிரோஷிமாவில் போட்ட அணுகுண்டு பேர் என்னது, லிட்டில் பாய், குட்டி பையன். குட்டி பையன் என்ன பண்ணா, 1000 பேரை கொண்டுட்டான். அந்த லிட்டில் பாய் என்ன பண்ணுது, லிட்டில் பாய் அந்த அணுகுண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, E=mc². இப்போதான் அந்த ஈக்குவேஷன் பிரபலமாகுது. எப்போ 1905 கண்டுபிடிக்கிற, கிட்டத்தட்ட 1944 தான் அவர் அணுகுண்டு பிடிக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 1930 இருந்தே அவருடைய ஈக்குவேஷனை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி அதுலேருந்து ஆற்றல் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரளவு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அது மிக மிக பிரபலமானது. அணுகுண்டு பிடிச்சதுக்கப்புறம் தான் ஐன்ஸ்டீன் வந்து இந்த E=mc² ஈக்குவேஷன் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. இந்த அணுகுண்டில் என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா, யுரேனியம். ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார், ரேடியம் இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் எதெல்லாம் வந்து கதிர்வீச்சு ப்ரொடியூஸ் ஆகிற மெட்டீரியலோ இதில் தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் டெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு பொருள் என்னதான்,
யுரேனியம். யுரேனியம் என்ரிச் யுரேனியம் என்னன்னா செறிவூட்டப்பட்ட, அதை பத்தி நம்ம தனியா வீடியோ, நான் யுரேனியம் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைசன்பர்க் வர்சஸ் போர்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த பாம்பை பத்தி என்னோட கதைகள் நான் சொல்லியிருப்பேன். எப்படி அணுகுண்டு ஜெர்மனிக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள ஒரு போட்டி நடந்தது, எப்படி ஹைசன்பர்க்கும் போரும் வந்து இதுல சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த அணுகுண்டு எடுத்துட்டு போகும்போது அந்த லிட்டில் பாயில கிட்டத்தட்ட 61 கிலோகிராம் யுரேனியம் எடுத்துட்டு போறாங்க. அதுல வெடிச்சது பாத்தீங்கன்னா, அதுல வந்து அந்த பிளந்தது பாத்தீங்கன்னா 1 கிலோகிராம் விட கம்மி. அந்த 1 கிலோகிராம் பிரிஞ்சதுல 0.6 கிராம், 1 கிராம் கூட கிடையாதுங்க. அந்த 1 கிராம் கூட இல்லை. நீங்க அதுதான் என்ன சொன்னாங்க, இட்ஸ் அ வெயிட் ஆஃப் அ பட்டர்ஃபிளை, ஒரு பட்டாம்பூச்சியின் வெயிட் தான் வெடிச்சது தான் இவ்வளவு பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து ப்ரொடியூஸ் பண்ண டிஎன்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 டன் ஆஃப் டிஎன்டி, இவ்வளவு பெரிய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகி 10,000 பேர் இறந்தாங்க ஹிரோஷிமால. இதுக்கப்புறம் தான் இந்த ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இதுல சொன்ன மாதிரி தான் சி ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன, 9க்கு அப்புறமா 20 0, இவ்வளவு பெரிய சி ஸ்கொயர் நீங்க மாறும்போது அந்த சி ஸ்கொயரை கொண்டு போய் என்ன பண்றீங்க, நீங்க இதுல போடுறீங்க, போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எனர்ஜி கிடைக்கும், அதனால 0.6 கிராம் நீங்க போட்டுட்டு 10,000 பேரை கொள்ளக்கூடிய எனர்ஜி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி ஃபேமஸ் ஆயிடுச்சு. சரி, அப்ப எல்லாருமே நம்மளுக்கு என்ன தெரியும், அணுகுண்டு அணுகுண்டுன்னு தான். அடுத்து என்ன தெரியும், நிறைய பேருக்கு கிடைக்கணும்னா என்ன தெரியும், சூரியன். சூரியன்ல எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது எனர்ஜி, எப்படி ஆற்றல் போடுதுன்னா அணு இணைப்பு, நியூக்ளியர் ஃபியூஷன். இதுல என்ன நடந்தது, இது வந்து ஃபிஷன், இது வந்து இட்ஸ் அண்டர்வென்ட் ஃபிஷன், இது அணுக்கரு பிளவு, இதுல என்னது அணுக்கரு இணைப்பு, இட்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. எவ்வளவு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒரு செகண்டுக்கு 62 கோடி மெட்ரிக் டன், 620 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்னா 62 கோடி மெட்ரிக் டன் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்னோட ஒன்னா இணைது. 62 கோடி இணைஞ்சு 61.6 கோடி ஹீலியமா ஃபார்ம் ஆகுது. 620 மில்லியன் சேர்ந்து 616 மில்லியன் மெட்ரிக் டன்னா சேர்ந்துருது, மீத 4 மில்லியனா காணாம். இந்த 4 மில்லியன் மெட்ரிக் டன் எங்கெங்க போச்சு அப்படின்னா, அதுதான் ஆற்றலா ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய ஆற்றல் அப்படின்னா, அந்த ஒரு நொடியில எவ்வளவு மெட்ரிக் டன் காலியாது, 4 மில்லியன் மெட்ரிக் டன், 40 லட்சம் மெட்ரிக் டன். எவ்வளவு அதுக்கு எனர்ஜி நீங்க இது பண்ணீங்கன்னா, அந்த ஒரு செகண்ட் ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஆற்றலை வச்சு ஒரு பெரிய நகரம் நியூயார்க் சிட்டி மாதிரி ஒரு பெரிய நகரத்தை 100 வருஷம் நீங்க வந்து முழு நகரத்துக்குமே எலக்ட்ரிசிட்டி கொண்டு கொடுக்கலாம் அந்த ஒரு நொடி. ஆனா அவ்வளவு ஆற்றலும் நம்ம பூமிக்கு வந்து சேரதுல நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட இதுதான் வருது. அந்த ஆற்றலை நம்ம அப்படியே டைரக்டா மின்சாரம் பயன்படுத்த முடியாது, அதுக்கு தான் நம்ம இந்த போட்டோ வோல்டாய்க் சோலார் செல் எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இந்த 620 மில்லியன் மெட்ரிக் டன் ஹைட்ரஜனும் ஆற்றலா மாறுறது இல்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் நான் இங்க சொன்ன மாதிரிதான், அந்த 1 கிலோகிராம் வெடிச்சா கூட 1 கிலோகிராமும் ஆற்றலாம் மாறல, எவ்வளவுதான் மாறுச்சு, 600 மில்லிகிராம், 0.6 கிராம், 1 கிராம் கூட இல்ல. கையில வச்சு இப்படி ஊதி விட்டீங்கன்னா போயிடும். அந்த ஆற்றல் தான் என்னது 10,000 பேர் அழிச்சது. அதே மாதிரிதான் இங்கேயும் 620 மில்லியன் இது பண்ணா கூட அதுல எனர்ஜியா மாறினது எவ்வளவு மேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 மில்லியன் மெட்ரிக் டன் தான். சரி, இப்ப இப்படியே அழிஞ்சிட்டே இருந்தா நம்மளுக்கு சூரியன் எப்படி, நம்ம சூரியன் அழிஞ்சிருமா அப்படின்னா உண்மையிலே அழிஞ்சிரும். அதுதான் அந்த கால்குலேஷன் எதை பொறுத்திருக்குன்னா, E=mc2 பொறுத்துதான் இருக்கு. இந்த மேஸ், இந்த நிறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, நிறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கனால ஆற்றல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நொடிக்கு இவ்வளவு மில்லியன் போகும்போது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 350 பில்லியன் டன்ஸ் ஈஸ்ட், ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் டன் போடுது, 1 பில்லியன்னா 100 கோடி, 1 டன்னுன்னா 1000 கிலோகிராம். இதை நீங்க கணக்கு பண்ணிக்க பாத்துக்கோங்க, ஒரு நாளுக்கு இவ்வளவு ஹைட்ரஜன் காலி ஆகுது நம்ம சூரியன்ல இருந்து. அப்ப சூரியன் சீக்கிரமே அழிஞ்சிருமானா, மொத்த சூரியனுடைய நிறை பாத்தீங்கன்னா 2 பில்லியன் டன்ஸ், ஒவ்வொரு பில்லியனும் 100 கோடி, இத்தனை. அதனாலதான் அதுக்கு நம்பர் எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதனால 2 பில்லியன். இத்தனை கோடியில நம்மளுக்கு குறையிறது பாத்தீங்கன்னா இதுதான். இதுவளவு குறையறத வச்சு கணக்கு பண்ணி பார்த்தம் போதுதான் உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம சூரியனுடைய ஆயுள் காலம் 450 கோடி வருஷம் இன்னமும் இருக்கும். அவ்வளவு பெரிய சூரியன்ல ஒரு நொடி, நாம இப்படி ஒவ்வொரு நொடிக்கு என்ன பண்ணுது, அங்க பல கோடி காலியாகிட்டு இருக்கு ஹைட்ரஜன். அப்படி கோடிக்கணக்கில் காலியானா கூட என்ன ஆகுது, நம்மளுடைய அந்த சூரியனுடைய நிறை அவ்வளவு அதிகமா இருக்கிறனால இன்னொரு 500 கோடி வருஷத்துக்கு நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஒன்றும் உடனே வந்து சூரியன் அழியாது. சரி, இப்பதான் நான் அந்த டைட்டில் போடுற மாதிரி நடமாடும் அணுகுண்டே, நம்ம போஸ்டர்ல எல்லாம் போடுவாங்க நடமாடும் அணுகுண்டே சுனாமியே அப்படின்ற மாதிரி, உண்மையிலே அப்ப நம்ம உடம்புக்கு எவ்வளவு எனர்ஜிங்க இருக்கு, நம்ம சரி நம்ம சூரியன்ல இது பண்ணிட்டோம், நம்ம அணுகுண்டில் இது பண்ணோம், நம்ம பூமிக்கு வாங்க, பூமியில என்ன கரெக்டா நம்ம பாக்குறதெல்லாம் நம்ம எனர்ஜியை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா, இப்போ ஐன்ஸ்டீனுக்கு ஒரு 80 கிலோன்னு வச்சுக்கோங்க ஐன்ஸ்டீன், இது நான் சும்மா ரஃபா கால்குலேஷன் போட்டேன். இந்த E=mc2 நீங்க ஃபார்முலா போட்டு போட்டீங்க அப்படின்னா ஐன்ஸ்டீனுக்கு இருக்க எனர்ஜி 7.19 × 10⁻¹⁸ ஜூல். இதை நீங்க கிலோ டன்ல நீங்க மாத்தினீங்க அப்படின்னா 1.72. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, முந்தின வீடியோல முந்தின ஸ்லைட்ல நான் என்ன சொன்னேன்னா, ஹிரோஷிமா போட்ட பாம்போடைய டன்னு எத்தனை பாத்தீங்கன்னா 15,000 டன்னு தான். ஆனா இங்க எத்தனை அப்படின்னா
கிட்டத்தட்ட 1.72 மில்லியன், 17 லட்சம், 17 லட்சம் கிலோ டன். அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஐன்ஸ்டைன் எவ்வளோ பாம்புக்கு ஈக்குவல் அப்படின்னா 114,000 ஹிரோஷிமா பாம்புக்கு ஈக்குவல். அதனால யாராவது ஒரு போஸ்டர்ல நடமாடும் அணுகுண்டே அப்படின்னு எழுதுனா உண்மையில் அது அறிவியல் பூர்வம் உண்மை. அதுக்காக நாளைக்கே வெடிச்சிருவாரா அப்படின்னா அவர் வெடிக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவருடைய அணுக்கள் யுரேனியம் மாதிரியோ இல்லாட்டினா ஒரு சன்னுக்கு அடியில், சன்னுக்கு நடுவில் இருக்க, ஒரு சூரியனுக்கு நடுவில் இருக்க ஒரு அணுக்கருப்பு நிறைய மாதிரி கண்டிஷன் இல்லாத பட்சத்தில் அவருடைய நிறைய இமீடியட்டா மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லைங்க, சாதாரண ஒரு கிளிப், ஒரு பேப்பர் கிளிப் இருக்குல்ல, ஒரு பேப்பர் கிளிப்புக்கு ப்ரொடியூஸ் பண்ற ஆற்றல் பாத்தீங்கன்னா ஒரு 18 கிலோ டிஎன்டி. ஹிரோஷிமா என்ன 15 கிலோ தான், ஆனா ஒரு பேப்பர் கிளிப்ல 18 கிலோ. அப்ப இல்லைங்க, நம்ம அப்ப ஒரு பேப்பரை எடுத்து நம்ம வந்து டமான ஒரு அணுகுண்டு செஞ்சிட வேண்டியது அப்படின்னா அந்த எல்லா பொருளினுடைய ஆற்றலையும் நம்மளால, எல்லா பொருளுடைய நிறையும் நம்மளால ஆற்றலாம் மாற்ற முடியாது. அதற்காக தான் என்ன ஸ்பெசிபிக்கா யுரேனியம் புளூட்டோனியம் அப்படின்னா இந்த பொருட்கள் அது இயற்கையாகவே என்ன பண்ணுது, அது ரேடியோ ஆக்டிவிட்டியில் அது கதிர்வீச்சு பொருட்களாக இருக்கனால அதனுடைய உள்ளத்தில் இருக்க பொருட்கள் பிளந்து அணுப்பிழுவாக இருக்கணும், அணுக்கருவாக இருக்கட்டும், அது பிளக்கும் போது அதில் இருக்க எல்லாமே ஆற்றலாக மாறாது. அது பிளக்கும் போது சில நிறை காணாமல் போயிடுது, அந்த சில நிறை என்ன பண்ணுது ஆற்றலாக மாறுது. அதே மாதிரி தான் இப்போ நான் இந்த பின்னை உடைக்கிறேன், பின்னு 10 கிராமா இருக்கு, நான் துண்டு துண்டாக வெட்டுறேன், ஒவ்வொரு கிராமா வெட்டுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கிராமா வெட்டிட்டு நான் திரும்பி சேர்த்தேன்னா திருப்பி 10 கிராம் வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த நிறை அப்படியே நிறையாவே இருக்கு. இதே நான் 10 கிராம் நான் வெட்டுறேன், திருப்பி சேர்த்து பார்க்கும்போது 9 கிராமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மீத 1 கிராம் காணாம், அந்த 1 கிராம் தான் என்ன பண்ணும் ஆற்றலாக மாறும். அப்படி ஆற்றலாக மாறுறதுக்கான பொருள் நம்ம உடம்புலையோ இந்த பேப்பர் கிளிப்லயோ இல்லை. சரி, இப்படி இருக்க பொருளை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா இதுக்கு சில கண்டிஷன் நம்ம எதா பண்ணணும். ஒரு அதிகமான வெப்பம், இதை கொண்டு போய் ஒரு பேப்பர் கிளிப் கொண்டு போய் ஒருவேளை நீங்கள் சூரியனுக்குள்ள நடு அந்த சூரியனோட கருவில் நீங்கள் போட்டிங்களாலோ இல்லைன்னா பயங்கரமான ஒரு ப்ரெஷர், பயங்கரமான அழுத்தத்தில் நீங்கள் பண்ணிங்கனாலோ ஒருவேளை இந்த பேப்பர் கிளிப்பில் இருக்க சில அணுக்கள் என்ன பண்ணலாம், அந்த அணுப்பிளவோ இல்லைன்னா அணு இணைப்போ நடந்து அந்த பொருள்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆற்றல் கொண்டு வரிக்கலாம். ஆனால் நீங்கள் திடீர்னு எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் கிளிப்பை நீங்கள் அப்படியே ஆற்றலாம் மாற்ற முடியுமா, நம்ம என் உடம்பை எடுத்துக்கோங்க சார், என் உடம்பை பயன்படுத்தி இந்தியாவை காப்பாத்துங்க, எல்லாத்தையுமே அணுகுண்டா செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய அணுவை நீங்கள் ஆற்றலாம் மாற்ற முடியாது. ஐன்ஸ்டைனோட பேப்பர் என்ன சொல்லுது, இவ்வளவு நிறையில இருந்து இவ்வளவு ஆற்றல் வரும் தான் சொல்லுது, இவ்வளவு நிறையில இருந்து எப்படி ஆற்றலை நீங்க உருவாக்கணும் சொல்லல, எவ்வளவு ஆற்றல் வரும் தான் சொல்லுது, தவிர நீங்க என்னெல்லாம் எடுக்கணும் என்னெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன் சொல்லல. ஆனா ஒரு வேளை உங்களால ஒரு அணுவை நீங்க ஆற்றலாம் மாற்ற முடிஞ்சது அப்படின்னா எவ்வளவு ஆற்றல் வரும் சொல்றத நீங்க ஐன்ஸ்டைன் ஈக்குவேஷன்ல நீங்க பண்ண முடியும். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க உண்மையில் நடக்கிறது என்னன்னா நீங்க ஒரு போன் சார்ஜ் பண்றீங்க, சார்ஜ் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்க போன் சார்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்க போனுடைய வெயிட்டு கூட, உங்களுடைய ஃபோனுடைய மேஸ், உங்களுடைய ஃபோனோட நிறை கூட. ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் அ சார்ஜ், ஃபுல் சார்ஜிங் அப்படின்னா ஃபுல் எனர்ஜி அப்படின்னா நீங்கள் இனிமேல் என்ன சொல்லணும், என் ஃபோனுக்கு என்ன பண்ணிப்பா வெயிட்டு கூடிருச்சுப்பா, நீங்கள் அந்த வெயிட் கூட்டுன்னு என்னது ரொம்ப கம்மி, ஏன்னா உங்கள் ஃபோன் என்னது எத்தனையோ ஒரு ரொம்ப கம்மியான ஆம்பியர் தானே சொல்கிறீங்க, இவ்வளோ எனர்ஜி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் மேஸை கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத மிக மிக கம்மி, அவ்வளோ மேஸ் வந்து உண்மையிலே கூடியிருக்கு. அதே மாதிரி தான் உங்கள் டார்ச் லைட் எடுத்து நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டார்ச் லைட்டை எடுத்து அடிக்க நீங்கள் என்ன பண்ணுங்க அதனுடைய வெயிட்டை நீங்கள் குறைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா அதுலேருந்து ஆற்றல் போகுது, ஆற்றல் அப்படின்னாலே என்ன பண்ணணும் டேரெக்டாக நம்ம மைண்ட் என்ன பண்ணிடணும் நிறைக்கு தான் வரணும். ஸோ இந்த நிறை தான் நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு இதாக இருக்கட்டும், கார்லேருந்து நம்ம என்ன பண்ணுது எல்லாமே ஆற்றலில் தான் நம்ம என்ன பண்ணுது மிஷின் மோட்ரு இன்ஜின்லாம் ஓடுது. இந்த இன்ஜின் ஓடுறதுக்கு ஆற்றல் எங்கேருந்து வருது, நம்ம பெட்ரோல்லேருந்து வருது. இந்த பெட்ரோல் எரியுது, இந்த பெட்ரோல் எரிஞ்ச உடனே பெட்ரோல் இருக்க எல்லாமே ஆற்றலாக மாறாது. இந்த பெட்ரோல் இருக்கிறது என்ன பண்ணுது நிறையா கரியமிலை வாயு CO2 போகுது, இந்த CO2 போக மீதி கொஞ்சோண்டு மேஸ் என்ன பண்ணுது எனர்ஜியாக மாறுது. அந்த எனர்ஜி யார் சொல்றது E=mc². அந்த எனர்ஜியிலிருந்து எனர்ஜியை எடுத்து தான் என்ன பண்ணுது நம்மளுடைய கார் இன்ஜினுக்குரிய எனர்ஜி தேவைப்படுது. அதனால பெட்ரோல் 1 லிட்டர் போடுறாங்க, 1 லிட்டருமே அப்படியே எனர்ஜியாக மாறாதுன்னா மாறாது, 1 லிட்டரில் இருக்கிறது என்ன பண்ணுது எக்கச்சக்கமானது CO2 போயிருது, அதுல இருக்க சிலதை மட்டும்தான் என்ன பண்ணுது ஆற்றலாம் மாறுது, அதுமே என்னது E=mc². இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா என்னன்னா ஆரம்பத்துல இந்த பிக் பேங் அப்படின்னு உருவானதுப்ப என்ன பண்ணுதுன்னா இதுதான், இப்பதான் இது வந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இந்த பிரபஞ்சம் உருவானதுக்கே E=mc² போட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சாதாரண ஒரு நியூக்ளியர்ல தான் நடக்குது, இல்லாட்டா ஒரு சூரியன்ல தான் நடக்குது, இல்லாட்டா ஒரு கார் இன்ஜின்ல தான் நடக்குது அப்படின்னா இல்லப்பா, பிரபஞ்சம் உருவாகும் போது என்ன பண்ணுது அப்படியே அந்த பிரபஞ்சத்துல ஃபுல்லா எதுவுமே தெரியாது. ஏன் அப்படின்னா நிறைய இல்லை, ஆனால் என்ன இருக்கு இட் ஹேஸ் அ ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, எக்கச்சக்கமான ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் என்ன பண்ணுது அப்படியே கதிர்வீச்சா போகுது, இந்த ஆற்றலேருந்து என்ன பண்ணுது அணுக்கள் உருவாது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சிம்பிளஸ் ஆட்டம்ஸ். எனர்ஜி என்ன பண்ணுது ஆற்றல்ன்றது கண்ணுக்கு பார்க்க முடியாது, ஆற்றல் இருந்து உருவாகிற பொருட்கள் என்ன பண்ணலாம் கண்ணுக்கு பார்க்கலாம்,
அப்பதான் என்ன பண்ணுது, முத முதல்ல பிரபஞ்சம் உருவாக ஆரம்பிக்குது. இதை சொல்றது யாரு? ஐன்ஸ்டீனோட ஈஸிக்கல் எம்சி ஸ்கொயர். ஒரு சின்ன ஈக்குவேஷன்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. அந்த ஈஸிக்கல் எம்சி ஸ்கொயர் என்ன பண்ண, அந்த ஆற்றல் என்ன பண்ணுது, முதல்ல குட்டி குட்டி அணுக்களா ஃபார்ம் ஆகுது, எலக்ட்ரான் புரோட்டான் இப்படி அணு நம்ம நம்ம இன்னைக்கு தெரிகிற பொருட்களை மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா அது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு பிளானட்ஸ், ஒரு கோள்களை உருவாது. அந்த கோள்கள் எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, ஸ்டார்ஸ், அந்த நம்ம சோலார் சிஸ்டமா இருக்கட்டும், ஒரு நட்சத்திரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே உருவாருது. என்ன, ஆரம்பத்துல இது எல்லாமே எனர்ஜியா இருந்திருக்கு, ஆற்றலா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிருது, அது வந்து நிறைய மாறி இருக்கு. இன்னைக்கு தேதியில கூட இவ்வளவு ஸ்டார்ஸ், ஸ்டார்ஸ்குள்ள என்ன பண்ணுது, அந்த நிறை வந்து ஆற்றலாக மாறுது. அதுதான் நான் சூரியன் ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னேன். அதை தான் பிரையன் கிரீன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டெப் அடுத்து போய் பிக் பேங்கில் என்ன நடந்தது சொல்கிறீங்க, எனர்ஜி என்ன பண்ணிச்சு, மாஸாக மாறிச்சு, ஆற்றல் என்ன பண்ணிச்சு, நிறையா மாறிச்சு. பிரையன் கிரீன் என்ன சொன்னாரு, நம்ம பிரபஞ்சம் முடிய போகும்போது நம்மளுடைய நிறை என்ன பண்ணோம், ஆற்றலாக மாறிடும். பிக் பேங்கோட ஆரம்பத்தில் என்னது, ஆற்றல் நிறையா மாறிச்சு. பிரையன் கிரீன் என்ன சொல்கிறாரு, நம்ம நிறை எல்லாமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடும், ஆற்றலாக மாறிடும். ஒன்றுமே இல்லை, நம்ம இப்போ சூரியன் எடுத்துக்கோங்க, சூரியனில் இருக்க நிறை ஃபுல்லாக என்ன பண்ணிடுச்சு, ஆற்றலாக மாறிடுச்சுன்னு என்ன பண்ணிடும், சூரியன் காணாமல் போயிடும். சூரியன் காணாமல் போச்சுன்னா என்ன, நம்ம பூமி என்ன பண்ணிடும், நம்ம பூமியில் இருக்க எல்லா ஆற்றலுமே என்ன பண்ணிடும், அழிஞ்சு போயிடும். அழிஞ்சிச்சுன்னா என்ன, எல்லாமே ஆற்றலாக மாறிடும், எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் அண்ட் திங்க் திஸ் பியூட்டிஃபுல் ஈக்குவேஷன். இந்த அருமையான ஈக்குவேஷன் என்ன பண்ணுது, அப்படியே பிரபஞ்சத்தோட ஆரம்பிக்குது, அப்படியே ஈஸிக்குள் எம்சி ஸ்கொயர், அப்படியே நம்ம பிரபஞ்சம் அப்படியே முடியுது, அப்படியே ஈஸிக்குள் எம்சி ஸ்கொயர், அப்படியே எனர்ஜி என்ன பண்ணிடும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பேஸ் ஃபுல்லாக பிரபஞ்சம் ஃபுல்லாக அப்படியே நிறைஞ்சிருக்கும். அந்த அந்த ஆற்றல் ஃபுல்லாக திருப்பி சேர்ந்து ஃபார்ம் ஆயிருமா, ஃபார்ம் ஆகாது. ஏன், இந்த ஆற்றல் எல்லாமே ஒரே இடத்துல இல்லை. நான் தான் சொல்கிறேன், எல்லா எனர்ஜியுமே நீங்கள் மாசாக மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. எல்லா மாசையுமே நீங்கள் எனர்ஜியை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. அதுக்கான கண்டிஷன் வரும். இந்த எனர்ஜி மாசாக மாறதுக்குரிய கண்டிஷன் என்ன பண்ணது, பிக் பேங்கில் இருந்தது. அவ்வளோ எனர்ஜியுமே ஒரே இடத்துல இருந்து அது வெடிச்சும் போது என்ன பண்ணுது, மாஸாக மாறிச்சு. அதே மாதிரியே மாஸ் என்ன பண்ணுது, எனர்ஜியாக மாறுதா, ஒரு சூரியனுடைய கோரில் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அவ்வளோ ஹை டெம்பரேச்சர், அவ்வளோ பெரிய ப்ரெஷர். ஆனால் நீங்கள் இந்த பிரபஞ்சம் இப்படியே விரிய விரிய இந்த ஆற்றல் எல்லா சைடுமே அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கும். அந்த எனர்ஜி எப்படி பறந்துருக்க எனர்ஜி என்ன பண்ணாது, அதால் திருப்பி நிறையா மாற முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம், நம்ம எல்லாருமே அழிஞ்சு அப்படியே இந்த காஸ்மோஸோடைய அப்படியே பறந்து போயிடுவோம். நம்ம இன்னைக்கு பார்க்குற உடம்பு எல்லாமே என்ன பண்ணிடுவோம், ஆற்றலாம் மாதிரி அப்படியே நம்ம யூனிவர்ஸ் வந்து அப்படியே நின்றோம் அப்படின்னு சொல்லி தான் பிரையனுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ஈஸிக்கல் எம்சி ஸ்கொயருக்குல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் இவ்வளோ ஃபேமஸ் ஆனது காரணம். இந்த ஈக்குவேஷனுடைய மேத்தமெட்டிக்ஸ் எப்படி வந்து ஐன்ஸ்டீன் ஒரு சார்பியல் கொடுப்பார், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலேருந்து எப்படி ஈஸிக்கல் எம்சி ஸ்கொயர் வந்தார் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.